ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா சஃப்ட்வேர் இருக்கிற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ஸாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ இந்த பர்குலில் கூகுள் நமக்கு தெரியும் ஒரு பெரிய சர்ச் இன்ஜின் அதுக்கு முன்னாடி இருந்த பேர் என்ன எதுக்காக வந்து அந்த பேர் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஏன் அதை மாத்தினாங்க அப்படின்ற ரீசன் தான் பார்க்க போறோம் அதெல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஸோ இந்த இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்னன்னா கூகுளுடைய முன்னாடி இருந்த பேர் என்னென்னா பேக்ரப் ஸோ ஒரு கூகுளில் உருவாக்குறவங்க வந்து லேரியன் சர்க்கி அவங்க வந்து பிஹெச்டி ஸ்டூடெண்ட் ஸ்டான்ஃப்டில் படிச்சுட்டு இருக்காங்க ஸோ அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த சர்ச் இன்ஜினை உருவாக்குறதுன்னு சொல்லி பேக் ரப்ன்ற பேர் வச்சாங்க இது எதுக்காக வச்சாங்கன்னா பேக் லிங்க்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் வச்சாங்க பேக் லிங்க்ஸ்னா என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப்சைட் இருக்குது அந்த வெப்சைட்டில் நிறைய லிங்க்ஸ் இருக்கும் பேக் லிங்க்ஸ் இருக்கும் அதாவது மற்ற வெப்சைட்டுக்கு அதுக்கு லிங்க் இருக்கும் அதுதான் வந்து பேக் லிங்க்ஸ்னு சொல்லுவாங்க ஸோ ஒரு வெப்சைட்லேருந்து இன்னொரு வெப்சைட்டுக்கு லிங்க் இருந்துச்சுன்னா அது பேர் பேக் லிங்க்ஸ் இந்த மாதிரி நிறைய பேக் லிங்க்ஸ் வந்துச்சுன்னா அதனுடைய பேஜ் ரேங்க் வந்து ஹையாக இருக்கும் இதை சார்ட் பண்ணுறதுக்கு தான் இதை முதல்ல உருவாக்குனாங்க ஸோ இதுக்கு தான் பேர் வச்சாங்க பேக் ரப்புன்னு சொல்லி ஸோ பேக் லிங்க்ஸை பேஸ் பண்ணி பேக் ரப்புன்னு பேர் வச்சாங்க ஸோ பேக் ரப்புன்னு பேர் வச்சாங்க ஸோ அதையே கண்டினியூ பண்ணியிருக்கலாமே ஏன் வந்து அதை கூகுள் மாத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கேட்சியாக இல்லை இன்னும் கொஞ்சம் ப்ரொஃபஷனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி குளோபல் பிராண்டாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி ஸோ இன்னொரு பேரை தேடிட்டு இருந்தாங்க அப்போ தான் பார்த்தீங்கன்னா கூகுள்ன்ற பேர் அவங்க வச்சாங்க இதுக்கான அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ் மேசிவ் அமௌண்ட்ஸ் ஆஃப் டேட்டா அஃப்கோர்ஸ் கூகுள் உங்களுக்கு தெரியும் அவங்க வந்து மேசிவ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க யூசர்ஸ் கேட்கும்போது அழகாக அவங்களுக்கு வந்து லிஸ்ட் அவுண்ட் பண்ணுறாங்க இந்த நேமும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேட்சியாக இருக்குது நைன்டீன் நைன்ட்டி சிக்ஸில் நேம் பண்ணாங்க ரீபிராண்ட் பண்ணாங்க ஸோ டொமைன் வந்து நைன்டீன் நைன்ட்டி செவன் செப்டம்பர் ஃபிஃப்டீன் வந்து கூகுள் டாட் காம்ன்ற டொமைனை கிரியேட் பண்ணுறாங்க ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது குரோத் அதிகமாகுது நைன்டீன் நைன்ட்டி எயிட்டில் அவங்களுக்கு வந்து ஃபண்டிங் கிடைக்குது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் டாலர் வந்து சன் மைக்ரோ சிஸ்டம் வந்து ஃபண்ட் பண்ணுறாங்க ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுங்க பேக்ரப்ன்ற பேரை மட்டும் தான் இந்த பிராண்டை மட்டும் தான் ஸ்டாப் பண்ணாங்க மற்றபடி அதுக்குள்ள இருக்க கோர் அல்கார்தம் இன்ஜின் பேஜ் ரேங்க் எல்லாமே வந்து தான் இருக்கு ஸோ வேற ரீபிராண்ட் மட்டும் தான் பண்ணிருக்காங்க ஃப்ரம் பேக்ரப் டு கூகுள் ஓகே பேக்ரப் பத்தி இவ்வளவு பேசுறோம் அது எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல எழுதியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜாவாவும் பாய்தான் யூஸ் பண்ணி தான் அந்த பேக்ரப் எழுதிருக்காங்க அதுக்கப்புறம் தான் ரன் பண்ணியிருக்காங்க அது வந்து இன்டெல் ட்வெண்டியம் தான் ரன் ஆயிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா சன் அல்ட்ரா டூ ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி சோ அந்த காலத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த பேக் இப்போ உங்களுக்கு தெரியும் கூகுள் வந்து ஒரு மல்டி ட்ரில்லியன் டாலர் டெக் கம்பெனி ஸோ இது இனிஷியலாக ஆரம்பிக்கும்போது பேக்லிங் பேஸ்ட் தான் யூஸ் பண்ணாங்க அதை பேக் ரப்பில் தான் டெஸ்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் கேச்சியாக இருக்கணுன்றதுக்காக ரீபிராண்ட் பண்ணி கூகுள் பேர் வச்சாங்க நைன்டீன் நைன்டி சிக்ஸில் நன்டீன் நைன்ட்டி செவனில் நடக்குது இந்த விஷயம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டிங்காக இருந்துச்சு ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏன் இதை ஷேர் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன் அதனால் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன் ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ஸ் Thank you so much for your support and all the best for your career. Thank you. Bye bye.